சோதிக்கிறாங்க சோதிக்க கூடிய மிசைலோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் என்ன இந்த மிசைல பயன்படுத்தி இந்திய விமானப்படையால என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் இந்திய விமானப்படை சோதித்த மிசைல வச்சு இந்தியாவின் எதிரிகளை எப்படி தாக்க முடியும் அப்படிங்கறது குறித்து பார்க்கலாம் இரண்டாவது அப்டேட் இந்திய கடற்படை மறுபடியும் சோமாலிய கடற்கொள்ளையர்களுக்கு எதிராக அரபிக்கடல் கடல் பகுதியில ஒரு அதிரடி ஆபரேஷன் இருக்காங்க இந்த ஆபரேஷனோட புல் டீடைல்ஸ் என்ன இந்திய கடற்படை எப்படி இந்த ஆபரேஷனை கேரி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம் மூன்றாவது அப்டேட் இந்தியா அமெரிக்காவிடம் இருந்து எம் கியூ நைன் பி ட்ரோன்களை வாங்க போறாங்க இந்த ட்ரோன்களை வாங்குறது ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க ஆனா சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த எம் கியூ நைன் பி ட்ரோனோட விலை ரொம்ப அதிகமா இருக்கு கிட்டத்தட்ட ரஃபேல் போர் விமானங்களுக்கு நிகரான விலையில எதற்காக இந்த ட்ரோன்களை வாங்கணும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க இந்தியா எம் பி ட்ரோன்களை வாங்குறது உண்மையிலே ஒரு கேம் சேஞ்சரா இல்ல விரைச்செலவா அப்படிங்கறது குறித்து பார்க்கலாம் இந்திய விமான படைக்கு எதற்காக தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன்கள் தேவைப்படுது உள்நாட்டில இந்தியா என்ன மாதிரியான தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கற பல விஷயங்கள் குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ்

ருத்ரம் ஒன் மிசைல பயன்படுத்தி எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாக்கி அழிச்சிட்டோம்னா இந்திய விமானப்படையால எதிரி எல்லைக்குள் மிக எளிதா ஊடுருவி சென்று தாக்குதல்களை நடத்த முடியும் ருத்ரம் ஒன் மிசைல்னால அதிகபட்சமா நூத்தி கிலோமீட்டர் தூரத்துல உள்ள எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாக்கி அழிக்க முடியும் இந்த சூழ்நிலையில தான் போன வருடம் ருத்ரம் சீரியஸ் ஆஃப் மிசைல ருத்ரம் டூ அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஏர் டு கிரவுண்ட் மிசைல இந்தியா சோதிச்சாங்க இந்த ருத்ரம் டூ மிசைல் பிரத்யேகமா வானில் இருந்து எதிரிகளின் தர இலக்குகளை மிக துல்லியமாக தாக்குவதற்கு டிஆர்டிஓ டெவலப் செஞ்சிருக்காங்க இந்த ருத்ரம் டூ மிசைல் அதிநவீன ஐஐஆர் சீக்கர்கள் இணைக்கப்பட்டிருக்கு இதனால ருத்ரம் டூ மிசைல்னால மிக துல்லியமா எதிரிகளின் இலக்குகளை தாக்க முடியும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எதிரிகளோட விமான ஓடுதளங்கள் பதுங்கு குழிகள் விமானங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய ஏர்கிராப்ட் ஹேங்கர்கள் போன்ற பல டார்கெட்டுகளை மிக துல்லியமா உருவாக்கி அளிக்க முடியும் இது போன்ற ருத்ரம் ஒன் மற்றும் ருத்ரம் டூ அப்படிங்கிற ரெண்டு விதமான மிசைல்கள் இந்திய விமானப்படை விமானங்கள்ல இணைக்கப்படுவது விமானப்படையின் செயல்திறன்ல மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரும் ருத்ரம் டூ மிசைல்னால அதிகபட்சமா முன்னூறு கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும் இந்த மிசைல்னால இருநூறு கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும் இந்த மிசைல இருநூறு கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை எடுத்து செல்ல முடியறது இருக்கிறதுனால பல்வேறு விதமான வார்கெட்டுகளை இந்த மிசைல எடுத்து செல்ல முடியும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஹை எக்ஸ்பிளோசிவ் ஆர்டினன்ஸ் மற்றும் ஸ்பெஷலைஸ்டு வார்கெட்டுகளை எடுத்து சென்று எதிரிகளின் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும் அடுத்து ருத்ரம் டூ மிசைலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த மிசைல்னால மா அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும் அதாவது ஒலியின் வேகத்தை விட அஞ்சு மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும் இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் விஷயம் என்னன்னா ஒலியின் வேகத்தை விட ஐந்து முதல் இருபத்தி மடங்கு வேகத்துல செல்லக்கூடிய மிசைல்களை ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில இந்தியா தற்போது டெவலப் செஞ்சிருக்க ருத்ரம் டூ மிசைல்னால ஒலியின் வேகத்தை விட ஐந்தரை மடங்கு வேகத்துல செல்ல முடியுது அதனால ருத்ரம் டூ மிசைல்கள்னால ஹைப்பர்சானிக் வேகத்துல டிராவல் செய்ய முடியும் இதன் காரணமா இந்த மிசைல்களை எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது இதனால ஒரு யுத்த நேரத்துல ருத்ரம் டூ மிசைல்

இந்த மிசைல்களை பயன்படுத்தி ஜனத்தொகை அதிகமான பகுதிகளில் பதுங்கி இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை கூட இந்தியாவால தாக்கி அழிக்க முடியும் இந்த ருத்ரம் டூ மிசைல் மட்டும் அதிக எண்ணிக்கையில தயாரிக்கப்பட்டு இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டால் இந்திய விமானப்படையோட தாக்கும் திறன் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும் இரண்டாவது அப்டேட் சமீபத்துல இந்திய கடற்படை எஃப் எம் ஓமரில் அப்படிங்கிற ஒரு ஈரான் நாட்டிற்கு சொந்தமான ஒரு மீன்பிடி கப்பலை சோமாலிய கடற்கொள்ளையர்களிடம் இருந்து காப்பாற்றி இருக்காங்க அதாவது இந்த எஃப் ஓமரில் அப்படிங்கிற கப்பல் சோமாலியாவோட ஈஸ்ட் கோஸ்ட் பகுதிக்கு அருகில் பயணம் செஞ்சிட்டு இருந்துச்சு அப்பொழுது சோமாலிய கடற்கொள்ளையர்கள் அந்த கப்பலை கைப்பற்றி அவங்க நாட்டிற்கு எடுத்து சென்றுட்டு இருந்தாங்க இந்த விஷயம் இந்திய கடற்படையின் ஐ சாரதா போர்க்கப்பலுக்கு அனுப்பப்பட்டது இதனை தொடர்ந்து இந்திய கடற்படையின் ஐஎன்எஸ் சாரதா போர்க்கப்பல் கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட எஃப் எம் ஓமரில் கப்பல இடைமறிச்சாங்க இதனை தொடர்ந்து கப்பல்ல பணைய கைதிகளா வச்சிருக்க கூடிய நபர்களை விடுவிக்கும்படி இந்திய கடற்படை எச்சரிச்சாங்க இதனை தொடர்ந்து சோமாலிய கடற்கொள்ளையர்கள் அந்த கப்பலை விட்டுட்டு சென்றுட்டாங்க இந்திய கடற்படை மீட்டிருக்க எஃப் ஓமரில் போர்க்கப்பல் ஈரான் நாட்டிற்கு சொந்தமானது இந்த கப்பல்ல பதினோரு ஈரானியர்களும் எட்டு பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த நபர்களும் வேலை செஞ்சிருக்காங்க அவர்களை இந்திய கடற்படை பத்திரமா மீட்டிருக்காங்க சில நாட்களுக்கு முன்பு இதே போன்று பத்தொன்பது பாகிஸ்தானியர்களை இந்திய கடற்படை மீட்டதும் குறிப்பிடத்தக்க அது மட்டும் ஜனவரி அஞ்சாம் தேதி லெபனான் நாட்டிற்கு சொந்தமான போர்க்கப்பல ஹைஜாக் செய்த முயற்சியும் இந்திய கடற்படை முறியடிச்சாங்க இது போன்ற பல ஆபரேஷன்களை இந்திய கடற்படை அரேபியன் சி பகுதியில செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க ஈரான் நாட்டிற்கு சொந்தமான எஃப் எம் ஓமரில் போர்க்கப்பலை மீட்கிறதுல ஐஎன்எஸ் சாரதா போர்க்கப்பல் தவிர இந்திய கடற்படைக்கு சொந்தமான ரோந்து செல்லக்கூடிய ட்ரோன்களும் மிகப்பெரிய அளவுல பங்களிப்பு பண்ணியிருக்கு இதனால இந்திய கடற்படை அரேபிய பிபிஎன்சி பகுதியில ஒருங்கிணைந்து செயல்படுறாங்க ரொம்ப கோஆர்டினேட்டடா செயல்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் மிக தெளிவா தெரியுது உலகின் எந்த நாட்டு கடற்படையும் இது போன்ற டேரிங் ஆபரேஷன்களை செய்வது மிகவும் அரிது ஆனா சில மாதங்கள்ல இந்திய கடற்படை இது போன்று ஐந்துக்கும் மேற்பட்ட ஆபரேஷன்களை செஞ்சிருப்பது உலகின் பல நாடுகளுக்கு இந்திய கடற்படையோட வலிமை என்ன அப்படிங்கறத புரிய வச்சிருக்கு மூன்றாவது அப்டேட் அமெரிக்க அரசாங்கம் இந்தியாவுக்கு முப்பத்தோரு விற்பனை செய்வதற்கு கிட்டத்தட்ட பில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல இந்தியா இந்த ஒப்புதல்டுத்துருக்காங்கு நைன் ட்ரோன்களை வாங்க போறாங்க இந்திய முப்படைய மாடர் செய்யும் விஷயத்துல எம் கியூ நைன் பி ட்ரோன்களை வாங்கக்கூடிய விஷயம் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமா பார்க்கப்படுது ஆனா ஒரு எம் கியூ நைன் பி ட்ரோனோட விலை நூத்தி இருபது மில்லியன் அமெரிக்க டாலர் கிட்டத்தட்ட ஒரு ரஃபேல் போர் விமான விலைக்கு நிகரானது அது மட்டும் இல்லாம இந்த நூத்தி இருபது மில்லியன் டாலரை கொண்டு இந்தியாவால மூணு தேஜஸ் விமானங்களை தயாரிக்க முடியும் இந்த விஷயம் தான் தற்போது டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் மத்தியில பேசு பொருளா மாறி இருக்கு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு அதிகமான தொகை கொடுத்து எதற்காக இந்த எம் கியூ நைன் பி ட்ரோனை வாங்கணும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க ஆனா இந்த எம் கியூ நைன் பி ட்ரோன் உலகின் தலை சிறந்த தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன் இந்த ட்ரோனோட விலை அதிகமா இருப்பதற்கு முக்கியமான காரணம் இந்த ட்ரோன்ல பயன்படுத்தப்படும் சென்சார்கள் மற்றும் ஆயுதங்கள்னால தான் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த ட்ரோன்ல ஹாரிஸ் ராய் சைட்டிங் கேபபிலிட்டி இருக்கு அது மட்டும் இல்லாம சி ஸ்பேர் செவன் பைவ் டபுள் இ வி டூ சிஸ்டமும் இந்த ட்ரோன்ல இருக்கு ரேத்யா நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ஹைச் ஐ எஸ் ஏ ஆர் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு அதிநவீன ரடாரும் இந்த ட்ரோன்ல இணைக்கப்பட்டிருக்கு இது போன்ற அதிநவீன ரடார் மற்றும் சைட்டிங் சிஸ்டங்களை பயன்படுத்தி இந்திய முப்படைகளால் உளவு தகவல் சேகரிப்பது ரோந்து செல்வது கொள்வது போன்ற பல முக்கியமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் இந்த எம் கியூ நைன் பி ட்ரோன்ல இருக்கக்கூடிய சென்சார்கள் மற்றும் ரடார்கள்னால இந்திய முப்படைகளோட உளவு தகவல் சேகரிக்கும் திறன் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும் இதன் காரணமாக தான் இந்த எம் கியூ நைன் பி ட்ரோனை வாங்குறத ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்ல பல்வேறு விதமான கம்யூனிகேஷன் சிஸ்டம் மற்றும் சென்சார்கள் இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா லேசர் டார்கெட் டெசிக்னேட்டர் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு இத பயன்படுத்தி டார்கெட் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மிக துல்லியமா கணிக்க முடியும் அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்கள்ல சாட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கு இதனால சாட்டலைட்டுகளை பயன்படுத்தி இந்த ட்ரோன்களை கட்டுப்படுத்த முடியும் தரை அறையில இருந்து தகவல்களை அனுப்புவதற்கு டேட்டா லிங்க் சிஸ்டமும் இந்த ட்ரோன்ல இருக்கு அடுத்து எம் கியூ நைன் பி ட்ரோன்ல இணைக்கப்பட்டிருக்க அதிநவீன கேமராக்களை பயன்படுத்தி அதிக ரெசல்யூஷன் கொண்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோ எடுக்க முடியும் இதனால எதிரிகளோட நிலைகள் எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்தியாவால சேகரிக்க முடியும் அது மட்டும் இல்லாம எதிரிகளோட கம்யூனிகேஷன் சிஸ்டங்களை இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி ஒட்டு கேட்க முடியும் இதன் மூலமா எதிரிகள் இந்தியாவுக்கு எதிராக என்ன சதி வேலைகள்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கூட இந்தியாவால கண்டுபிடிக்க முடியும் அமெரிக்கா இந்தியாவுக்கு இந்த எம் கியூ பி ட்ரோன்களை விற்பனை செய்வதற்கு ஒப்புதல் தான் கொடுத்திருக்காங்க ஆனா இந்த ட்ரோனோட விலை தொடர்பா ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனத்திடம் இந்தியா இன்னும் பேச்சுவார்த்தையில தான் ஈடுபட்டுட்டு இருக்காங்க இதனால இந்த ட்ரோனோட விலை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்த எம் நைன் பி ட்ரோன்ல இருக்கிறதனால கண்டிப்பா இந்த ட்ரோன் இந்திய முப்படைகளுக்கு ஒரு கேம் சேஞ்சரா தான் இருக்கும் இந்த சூழ்நிலையில இந்திய விமானப்படையின் ஆர் சி வி ஆர் சௌத்ரி அவர்கள் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு இந்த பேட்டியில இந்திய முப்படைகளுக்கு அதிக எண்ணிக்கையில தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன்கள் படுது அப்படின்னு சொல்லிருக்காரு இருக்காரு அது மட்டும் இல்லாம சிறிய ட்ரோன்களான லாய்டரிங் யூனிட்ஸ் மற்றும் ஸ்வாம் ட்ரோன்களை முன்னாடி இந்தியா வெளிநாடுகள்ல இருந்துதான் இறக்குமதி செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனா தற்போது அந்த வகை ட்ரோன்களை இந்திய நிறுவனங்களே தயாரிச்சு கொடுக்கறாங்க அதே போன்று மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்ஸ் ட்ரோன்களையும் இந்திய நிறுவனங்கள் தயாரிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அவர் இப்படி சொல்வதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்தியா ஆர்ச்சர் என்ஜி அப்படிங்கிற ஒரு மீடியம் ஆல்டிட்யூட் லாங் செஞ்சிருக்காங்க இந்த இந்த வருடத்தோட மார்ச் மாசத்துல ரோல்வுட் செய்ய உள்ளது அடுத்த ஒரு வருடத்துல அந்த ட்ரோன்ல பல்வேறு விதமான ஆயுதங்களை இணைத்து சோதனைகள் நடத்தப்பட உள்ளது இதனை தொடர்ந்து இந்த ட்ரோன்களை தனியார் நிறுவனங்களை கொண்டு அதிக எண்ணிக்கையில தயாரித்து இந்திய முப்படைகள்ல இணைப்பதற்கு திட்டமிட்டு இருக்காங்க இதன் காரணமாக தான் வி ஆர் சௌத்ரி அவர்கள் இந்திய நிறுவனங்கள் மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் ட்ரோன்களை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஆர்ச்சர் என்ஜி ட்ரோனால அதிகபட்சமா இருபத்தி நாலு மணி நேரம் பறக்க முடியும் இந்த ட்ரோன்கள்னால அதிகபட்சமா இருநூறு கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும் ஆர்ச்சர் என்ஜி ட்ரோன்ல நான்கு ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஹார்ட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி நானூறு கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்கள் மற்றும் சென்சார்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும் ஆர்ச்சர் என்ஜி ட்ரோன்ல பல்வேறு விதமான ஆயுதங்களை இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஏர் டு சர்ஃபேஸ்

ட்ரோன் போன்ற வெளிநாட்டு ட்ரோன்கள் மற்றும் ஆர்ச்சர் என்ஜி போன்ற உள்நாட்டு தயாரிப்பு ட்ரோன்களையும் இந்தியாவின் முப்படைகள்ல வரும் காலத்துல அதிக எண்ணிக்கையில இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க இதனால இந்தியாவின் ட்ரோன் படையின் வலிமை வரும் காலங்கள்ல மிகப்பெரிய பெரிய அளவுல வளர்ச்சி அடையும் ஓகே பிரெண்ட்ஸ் நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணனும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆப்ஷனை ஆப்சன் பண்ணிக்கங்க